अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू द यमी फार्म। इनकी नम्म नम्मलोड चैनल पावक्का फ्राई एप्पडी पण्णलाम फ्रेंड्स पाक्कपोरोम। इदु वंदु पोदुवावे नम्म एल्लामे रोम्बवे कसप्पा इरुक्कुम पावक्का अप्पडिनु सोल्लि साप्पिडरदे निर्त्तिट्टोम। आना इन्नैक्की ना इंद वीडियोल पावक्कावा कोंजम कूड कसप्पु तन्मै इल्लाम नल्ल न्यूट्रिशन सत्ता एप्पडी पण्णलांगिरदा ना उंगलुक्कु इप्प वंदु सोल्लि तर पोरेन। सो वांगा फ्रेंड्स वीडियोक्कुल्ल पोलाम। इदु पण्रदुक्कु ना इंगे वंदु कडायम वंदु सूडुपडुत्तिक्कलाम। சூடுபடுத்திட்டு இதில் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை வந்து சூடுபடுத்திக்க போகிறேன். இந்த ஃப்ரை ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உளுந்து ஒரு டீஸ்பூன், அது கூடவே கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் நல்லாவே வதங்கணும், அதுக்காக நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி வதங்க வச்சிடலாம். இப்போது இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பாவக்காய் வந்து சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து பாவக்காயை இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பாக நல்லா மெலீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா மெலீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அது வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாவக்காயை வெங்காயத்துக்கூட சேர்த்துட்டு நல்லாவே அது வந்து வதங்கணும். இப்போது இது கூடவே நம்ம வந்து தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த உப்பு அந்த பாவக்காய் கூட எல்லாம் நல்லாவே வதங்கிறதுக்கு. இப்போ பாருங்கள் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இதில் இப்போது இந்த பாவக்காயை நம்ம வந்து லைட்டாக வேக வைக்கணும். அதுக்கு நான் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஒரு பாதி போல் இது வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து மசாலாஸ் எல்லாம் சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து மசாலாஸ் எல்லாம் சேர்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சீரகத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் வந்து அந்த கசப்புத்தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் சீரகத்தூள் இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு கடுகெல்லாம் போடுவோம் இல்லையா, அப்போது நீங்கள் வந்து கொஞ்சமாக சீரகத்தையும் ஆட் பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் இது ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாவக்காயெல்லாம் நல்லாவே வெந்து சூப்பராக வந்து ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நான் இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன். கடலை மாவு எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா இந்த டிஷ்ஷில் வந்து கொஞ்சம் கூட அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் நம்ம பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணுறோம். கடலை மாவு ஆட் பண்ணும்போது அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் அதோடய நியூட்ரிஷன் சத்து மட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் இதை நம்ம மூடி போட்டு முடியும். 2-5 நிமிஷம் போல் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்து ரொம்பவே சூப்பராக நம்மளோட பாவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயாச்சு. இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய சூப்பரான பாவக்காய் ஃப்ரை, கொஞ்சம் கூட கசப்புத்தன்மை இல்லாமல் ரொம்பவே சுலபமாக எப்படி பண்ணலாம் வீட்டில் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்திருக்கேன். உங்கள் குழந்தைங்க வந்து பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன ரெசிபி வந்து இந்த ரெசிபி நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் பாவக்காயை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா கசப்புத்தன்மை குறைஞ்சிருக்கும், அவ்வளோக்கு கசப்புத்தன்மை இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும். எல்லா புகழும் இறைவனுக்கே.